இறைவனை பற்றிய உண்மை. இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நாலு வழியில கிடைக்கும். நபிமார்கள், அதாவது தூதர்கள், இரண்டாவது அவருடைய புத்தகம், புத்தகங்கள், மூணாவது வானவர்கள், நாலாவது இயற்கை. இறைவனை பற்றி நபிமார்கள் வந்து கரெக்டா மாட்டிட்டாங்கன்னு சொன்னா அவர்கள் காட்டுற வழியில இருந்து போயிருவாங்க. இந்த நபிமார்களுக்கு இருந்து மோஸ்ட்லி என்ன பண்ணிருப்பாங்க, புத்தகத்தை வச்சிருப்பாங்க, புத்தகத்தை வச்சிருப்பாங்க. நபிமார்களை காணல, புத்தகம் புத்தகங்கள் இருக்கும் சரியா. நபிமார்களும் புத்தகமும் இல்லை, மாணவர்கள் மூலமா கிடைக்கும். என்ன அதுவும் இல்லைன்னா இயற்கை அலசிக்கிட்டு இருந்தா போதும். தேடுதல் இருந்தா மோஸ்ட்லி மக்கள் எங்க இருந்து எடுப்பாங்கன்னு சொன்னா இதுல அதிகமா இருப்பாங்க. இயற்கையை தேட ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னா இறைவன் சொல்றதும் இயற்கையை பார்க்கத்தான் சொல்றான். வானத்தை பாரு, பூமிக்கு வந்தாரு, படைப்புகள் பாரு, எப்படி படைச்சிருக்கேன் பாரு, அதை பற்றிய கேள்விகள் கேட்டுட்டே வந்தா தெரிஞ்சுட்டு போயிருந்தேன். இதை அலச முடியாம இருக்கு, ஆனா ஒழுக்கம் ரொம்ப தூய்மையா இருக்கு. ஏதோ ஒண்ணு மன உறுத்தல் இருக்கு, ஒழுக்கம் தூய்மையா இருக்குன்னு அவங்க இறங்கிடும் எடுத்துருவான். இப்போ இந்த இதுக்குண்டான உதாரணம் உஸ்மான், உஸ்மான் உஸ்மானி வஃபான், அவர் மலக்குமார்களை பார்த்துட்டு தான் வந்தார். ரசூல்லா கிட்ட, ரசூல்லா ஒரு வார்த்தை கூட பேசல உஸ்மான் கிட்ட இஸ்லாம் பற்றி, தெரியுமா? பேசல. வானவர்கள் தான் கனவுகள் சேர்க்க, அவங்க ஒன்று சேர்க்கறது கனவுகள் மூலமா எழுதிட்டோம் சரியா. அவர் வியாபாரத்தை முடிச்சுட்டு வர, பெரும் வியாபாரி அவர், முடிச்சுட்டு வரப்போகும்போது இங்க டிக்ளேர் ஆயிருக்கு, ரசூல்லா நபி ஆயிட்டாரு. அவுபக்கருக்கு தெரியும், ரசூல்லாவுடைய மூத்த சம்சாரம் ஹதீஜாவும் உமாவுக்கு தெரியும், ஹஜரத் அலிக்கு தெரியும், என்ன இந்த மூணு பேருக்கு தெரியும், இதுக்கு தெரியாது. வியாபாரத்துல இருந்து வரும்பொழுது பாதி வழியில மதினா நெருக்கத்துல என்ன காட்சியை பார்க்கிறார், வானவர்கள் பேசிக்கிறாங்க, அகமது தோன்றி விட்டார், அகமது தோன்றி விட்டார், ஃபிளாஷ பார்க்கிறார், சைலண்ட் ஆயிடுறார். வந்து கேட்கிறார், சொல்ல போகும்போது, ஆமா அந்த அகமது வேறு யாரும் இல்லை, முகமது தான், அவர் இறந்துட்டார். நேராக வந்து கலிமா சொல்ற கேரக்டர் பியூர், ரொம்ப வெக்கம் உள்ளவர், லஜ்ஜ, ரொம்ப வெக்கம் உள்ள மனுஷன். இந்த மாதிரி பல பேர் நடந்திருக்கு. நபிமார்களுக்கு நபித்துவம் வந்துருது யார் மூலமா வரும், யார் மூலமா வரும், தேடு இருந்தாலும் இங்கிருந்து வந்துடும் சரியா. இது வந்துட்ட பிறகு இன்னும் பல விதமான விஷயங்கள் விளக்கிறது. ஈமான் வந்த பிறகு இன்னும் அதிக விஷயங்கள் விளக்கிறது யாரு, இந்த சேனல் தான். இது வந்து ஜீரோ டு இன்ஃபினிட் சேனல், இது ஜீரோ டு இன்ஃபினிட், முடிவில்லாத சேனல் இது. மாணவர் இப்போ இது, இதைத்தான் இந்த சேனலை வச்சுக்கிட்டு போறவங்க தான் ரொம்ப ஆபத்தானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதை சேர்ந்தார், ரசூலுல்லா இதை சேர்ந்தார். அவங்க ஆரம்பிச்சது ஜீரோல இருந்து. ஜீசஸ் வந்து வானவர்களா, எது ஜீசஸ், அவர் வந்தது இங்கிருந்து வந்துட்டார். இதுவும் 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 அப்புறமா அது கிடைச்சி. ஓ, வரும்போது அவர் சின்ன வயசுலேயே புத்தகத்தை பத்தி பேச ஆரம்பிச்சார், புத்தகம் கொடுக்கப்பட்டுருச்சு, பேசுறது. அப்போ இது வழியா தான் மேலே ஏறணும். இதில் வரும்போது 1000 கொஷின் வரும், அந்த கொஷின் ஆன்சர் இறக்கும்போது இது இறக்கும். இது இதை கொடுத்தான், இது வாங்கிட்டான் ரசூலுல்லாஹ், கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
புரியுதா? இந்த வகையில உங்களுக்கு இப்போ நபிய பார்க்கல, வானொலியில பார்க்கற லெவலுக்கு இல்ல, புத்தகத்தை அலசுறாங்க, புத்தகம் படிக்க நாலேஜ் இல்ல, இயற்கை அலசுறான். இது ரெண்டும் தெரியல, பியூரிட்டி இருக்கு, இது கிடைச்சிருக்கும். இல்ல நபிமார்களை பார்க்கிறோம், அந்த தொடர்புல இருக்கும், எப்படி போனாலும் வந்துடலாம். இப்ப நமக்கு ஆப்ஷன் எது எது இருக்கு? இயற்கை இருக்கு, புத்தகம் இருக்கு. இந்த மூணு ஆப்ஷன் இருக்கு, அந்த மூணு ஆப்ஷன் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இதுல எதிர்த்து சரியா தொட்டாலும் இறைவனுடைய உண்மை பற்றி நாம தெரிந்து கொள்ள முடியும், தெளிவா தெரிந்து கொள்ள முடியும். அப்போ அலசுதெல்லாம் தேவை. அப்போ இந்த இயற்கையை பற்றி பேசும் பொழுது எந்தெந்த விஷயத்தை இறைவன் கேட்கறான்னு பாருங்க, எதை வச்சு பேசுறான், எப்படி பார்க்கறான்னு பாருங்க. இங்கன்னா சொல்லி இப்ராஹிம் இஸ்லாம் கேட்டதெல்லாம் இங்கிருந்தான் கேட்டது. இந்த இயற்கையை நோண்ட ஆரம்பிச்சுதா அவர் அத்தனை விஷயத்துக்கு விரிஞ்சது. அவர் ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் பக்கம் நான் திரும்பினேன் அப்படின்னு சொன்னது காரணம் என்ன? அப்போ இந்த சேனல் இருக்கு பாருங்க, இந்த நாலு, இந்த அறிவும் இந்த மனமும், அறிவும் மனமும் உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா. இந்த உடல் சுத்தம் பியூரிட்டி இருக்கும் பொழுது, உடலால் இந்த ஆத்மா கரைப்படாமல் இருக்கும் பொழுது, கேரக்டர் பியூரா இருக்கு, இந்த உடலின் தாக்கத்தால் ஆன்மா கரைப்படியாமல் இருக்கு. உடல் கரைப்படிக்கன்னு சொன்னா மனம் வந்து கரைப்படிக்கலன்னு அர்த்தம். மனம் கெட்டாத்தான் உடம்பு. ஒரு பெண் பலவந்தப்படுத்தப்பட்ட அவ கெடல்ல, முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு பெண் விருப்பத்துக்கு மாறாக பலவந்தப்படுத்தப்பட்டால் அவள் கெடல. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, குர்ஆனுடைய தீர்ப்பு, அவள் கெடல. எப்போ கெடுவா? சம்மதிச்சு செஞ்சாதான். மனம் கெட்டால்தான் உடம்பு கெட்டுச்சு, கரையறி. எது ஆத்மா? அந்த மாதிரி கெடாமல் இருக்கும் பொழுது ஆத்மா சுத்தமா இருக்கு. பிரச்சனை இல்லைன்னா இந்த மனம் சில உண்மைகளை உணரும். அறிவு என்ன செய்யணும்? வைப் அமைச்சுக்கிட்டே இருக்கும், சும்மா இருக்காது. உடம்பு சுத்தமா இருக்கு, மனம் ஓரளவுக்கு கிளியரா இருக்கு அப்படின்னு சொன்னா அறிவு குரு 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 குருன்னு இருக்கு. ஆத்மாவை சும்மா இருக்க கூடாது அறிவு, ஏன்னா ஆவி சும்மா இருக்காது, நோண்டிக்கிட்டே இருக்கும். சைத்தான் மட்டும் நோண்டுவான்னு நினைக்காதீங்க, சரியா? அப்போ உடம்பு கெடல, பியூரிட்டி இருக்கு. அப்போ ஆத்மா கரப்படியலன்னா அந்த ஆத்மாவை நோக்கி ஆவியோட மலக்குகள் இறங்கத்தான் செய்வாங்க.